यस्यवाक्कृतिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदांत तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नवद्ध दीर्घम दयानिधिं देह भृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। वेदान्तदेशिकपदाम्बुजमेव नित्यं मद्दैवतं किमपि काङ्क्षितसर्वदा हि यद्वैभवस्य लवलेशचिन्तनेन बुद्धिप्रसीदति युगावलम्बा। दैवात्प्राप्ते विषगिरितटं देहिनि त्वन्निदानात् स्वामिन् पाहीत्यवशवचने विन्दति स्वापमन्त्यम्। देवश्रीमान् दिशति करुणे दृष्टिमिच्छं स्वदीजा उद्घातेन श्रुतिपरिषदाम् उत्तरेणाभिमुख्यम्। இதுக்கு முன் ஸ்லோகத்தில் தயாதேவி தான் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண்பிக்கின்ற சாஸ்திரமாக இருந்திருக்கிற சங்கராச்சர சாஸ்திரத்தை எம்பெருமான் மூலமாக வெளிப்படுத்தினாள் என்பதை சாதித்தார். அது மாத்திரமில்லை, யாரெல்லாம் தயாதேவியினிடத்தில் சரணாகதி பண்ணாலோ அவளை ரட்சணம் பண்ணுவதற்காக அந்த சரணாகதாளுக்கு எதிரியாக இருக்கிறவர்களை அழிப்பதற்காக மோகன சாஸ்திரத்தையும் எம்பெருமான் அருளி செய்தார், எம்பெருமான் நமக்கு அனுகிரகித்தார் என்பதை போன ஸ்லோகத்தினால சுவாமி சாச்சார். இப்போ இந்த திருவேங்கடமலையினுடைய சமீபத்தில் யாருக்கான எதிர்பார்க்காத ஒரு பிராணவியோகம் ஏற்பட்டதுனாலோ அங்கே திருவேங்கடமுடையான் திருவடியில் அந்த சமீபத்தில் மலைக்கு திருவேங்கடமலைக்கு சமீபத்தில் அந்த பிராணவியோக காலத்தில் சுவாமின் பாகி நீதான் ரட்சிக்கணும்னு யாரானா சொன்னாலோ அவளுக்கு பெருமாள் செய்கிற அனுகிரக விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தினால் அருளி செய்கின்றார். தெய்வாத் பிராப்தே விஷகிரி தட்டம் தேகினி தொன்னிதானாத்து சுவாமின் பாகி தியவசவச்சனே விந்ததி சுவாபமந்தியம் தேவஸ்ரீமான் திசிதி கருணே திருஷ்டிமிச்சம் ஸ்துதீயாம் ஸ்ருதிபரிஷதாம் உத்தரே நாட்டு முக்கியம் என்பதாக சொல்லுங்க. சுவாமி தேசிகன் ரகசத்ரேசாரத்தில் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஒரு வஸ்து நமக்கு அனுகூலமாக இருக்கிறது அல்லது பிரதிகூலமாக இருக்கிறது இல்லை ரெண்டும் இல்லாத உதாசீனமாக இருக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கிறது அவாவாளுடைய கர்மாதீனம் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ அனுகூலம்னாக்க வேண்டியதாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி ஒரு வஸ்துவோ ஒத்தரோ இவா வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. சின்ன வயசில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், அவளிடத்துலேயே கடைசி காலத்தில் ஒரு விரோதம் வரலாம், சின்ன வயசில் விரோதியாக இருந்து கூட கடைசி காலத்தில் ரொம்ப பிரீத்தியாக அந்யோன்யமாக இருக்கலாம், ஒரு காலத்தில் ரொம்ப பிரியமாக பிடிச்சி சாப்பிட்டுருக்கிற வஸ்துவாக இருக்கலாம், இன்னொரு காலத்தில் அது கிட்ட வந்தாலே துவேஷம் வர மாதிரி இருக்கலாம். இப்படிலாம் ஏற்படுறது எதனால் ஏற்படுறது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, இது ரெண்டுமே இல்லாத உதாசீனமாக இருக்கிறது, அதனால ரொம்ப அதனால ஒரு பெரிய அனுகூலமோ பிரதிகூலமாகவோ பாவிக்காத ஏதோ ஒன்றும் சாதாரணமாக இருந்துருக்குன்ற மாதிரி நினைக்கிறது இருக்கு. இதெல்லாம் எதனால் ஏற்படுறதுன்னா அவாவாளுடைய கர்மானுகுணமாக ஏற்படுறது அவ்வளோதான் சொல்கிறான். ஒத்தனுக்கு அனுகூல தேசியாக இருக்கிறோம், இன்னொத்தனுக்கு அனுகூலமாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், ஒத்தனுக்கு நண்பனாக இருக்கிறோம், இன்னொத்தனுக்கு தேசியாகவும் இருக்கலாம், இப்படிலாம் மாறி மாறி இருக்கலாம். அது இது எல்லாம் அவாவாளுடைய கர்மானுகுணமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறது என்னென்ன, திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில் கணக்கு ஒருத்தன் வந்தான்னாக்கா அங்கே வந்து சுவாமின் பாகின்ற வார்த்தையை சொன்னான்னாக்கா அப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது நித்தியவாசம் பண்ணணுன்ற எண்ணம்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு காரணமாக வந்தான்னா கூட அனுகிரகம் பண்ணுறான்றதை இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஏதோ ஒரு காரணமாக அங்கே வருதுன்றது எப்படி வர முடியும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். தெய்வாத் பிராப்தே, இது ஒரு தெய்வாத் பிராப்தே, ஹே கருணே ஓ தயாதேவியே, தொன்னிதானாதே தேவி
அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் எப்பவோ ஒரு சமயத்துல அவன் மேல இருந்ததுன்னா தான் அவனுக்கு அந்த திருவேங்கட மலையின் சமீபத்துல வரணும்ன்ற எண்ணமே தோணுமா. அது தெய்வாத் பிராப்தே அவ வந்தான்னு, அதிருஷ்டம் தெய்வம் பாக்யம் இதெல்லாம் ஒரே மாதிரியான அர்த்தத்தை சொல்றது. அதிருஷ்டத்தினால வருது, தெய்வத்தினால வருது, பாக்யத்தினால வருது அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பாக்யம்ன்றது எப்படி வருது இந்த பத பிரயோகங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த திருவேங்கடமுடையானுடைய தாழ்வரைக்கு வரத்துக்கு ஒரு பாக்கியம் வேணும், அந்த பாக்கியத்தை உண்டு பண்றவோ யாரு அப்படின்னா இந்த தயாதேவி. நிதானாத்தி திவாத்தி விஷகிரி தட்டம் பிராப்தே திருவேங்கடமலையின் தாழ்வரையை அடைந்ததானே என்றார். காசி மரணான் முக்திகின்னு புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. காசிலங்களுக்கு ஒருத்தர் போயிட்டாள்னாக்கா அவளுக்கு முக்தி வருது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு. அப்ப அந்த காசி மரணத்துக்காகவே எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கா. அங்க முக்தி பவனம்னே ஒரு பெரிய பவனம் இருந்துட்டு இருக்கு. அங்க கழவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. கழவாள்லேருந்து ஒரு லெவலுக்கு வந்தவாள்லாம் அங்க வந்துடுறா, இனிமே வானான்னு சொல்லிட்டு. அவ குழந்தைகள்லாம் கூட அங்க வந்துதான் பாக்குறா. தங்களால முடிஞ்ச போற வீட்டுல கங்கையில போயிட்டு சாமாடுறா, மீதி போது அங்கேயே இருந்துட்டு இருக்கா. எப்படி அங்கேயே முக்தி வரணும்னுட்டு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கடைசி சமயத்துல சிவபெருமான் இவாளுடைய காதுல ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ற, அந்த ராமநாமத்தை உபதேசம் பண்ண மாத்திரத்தினாலேயே மோட்சம் வந்துடுறதுன்னு சொல்லி அந்த ஒரு ஐதிஹியம் சொல்லிட்டு இருக்கா போட்டோம். அங்கேயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த காசியிலேயே இருக்கணும் அப்படின்னு வந்தவ ஒரே ஒரு நாள் ஒரு வாரம் மாத்திரம் எங்கேயோ நம்ம பக்கத்துக்கு வரணும்னுட்டு வந்திருக்க. அந்த காசி க்ஷேத்திரத்தை அந்த ஸ்டேஷனை தாண்டி அடுத்த ஸ்டேஷன்ல வந்த அப்பவே பிராணவியோகம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அவர் இத்தனை நாளா அந்த காசியில இருக்கணும்னு நினைச்சவருக்கு, அவர் பெரிய அத்வைதா, அங்கேதான் நமக்கு மோட்சம் வரணும்னு நினைச்சவருக்கு தெய்வாத்து அப்ராப்தி, அங்க தெய்வம் அனுகூலம் பண்ணல, அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் அவருக்கு வரல, அதனால அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஊரை விட்டு அண்ணன் தள்ளிப்பிட்டு அவர் கடைசி காலத்துல. இந்த கடைசி காலத்துல இந்த திருவேங்கடமுடையானுடைய சமீபத்துல வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் தயாதேவியினுடைய அனுகிரகம் தான் வரணும். ஆகையால இதுதான் முக்கியமான விஷயம். இது சுக்ருத பரிபாக்கம் துஷ்கிருத பரிபாக்கம்னு ரெண்டு இருக்கு. சுக்ருத பரிபாக்கம் எப்பேற்பட்ட நாஸ்திகனா இருந்தாலும் அவனும் ஒரு நல்ல காரியம் பண்ணதான் பண்ணுவான். எவ்வளவு ஆஸ்திகனா இருக்கவன் இடத்துலயும் ஏதோ ஒரு துஷ்கிருத்தம் அவளிடத்துலயும் இருக்குதான் இருக்கும். இப்போ அவளுடைய கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த கர்மா அதுக்கு உண்டான பலனை கொடுக்கணும். தப்பு காரியம் பண்ணுவானா தப்பு காரியத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், நல்ல காரியம் பண்ணா நல்ல காரியத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இது ரெண்டும் போட்டி போட்டுண்டு நல்ல காரியத்துக்கு உண்டான பலனை நான் கொடுக்குறேன் இப்போ எடுத்துக்கிறீங்களா, தப்பு காரியத்துக்கு உண்டான பலனை அடுத்தது வருதா அடுத்தது வருதான்னு எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்குது. இப்ப இந்த நல்ல காரியத்துக்கு உண்டான பலனையோ தப்பு காரியத்துக்கு உண்டான பலனையோ எவன் எப்போ அனுபவிக்கணும்ன்றத தீர்மானம் பண்றது இருக்கு பாருங்கோ, அதுவும் பகவதாயத்தம் தான், அதுவும் கர்மானம் தான். இந்த சமயத்துல தான் தயாதேவி எம்பெருமானுடைய தய என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, இந்த கெட்ட காரியத்துக்கு உண்டான பலன்லாம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்தா கூட அது மொத்தத்தையும் ஓரத்துல ஒதுக்கி தள்ளிட்டு நாஸ்திகனா இருக்கவங்க கூட எங்கேயோ எப்பயோ ஒரு சமயத்துல இந்த ஜென்மாலேயோ போன ஜென்மாலேயோ எப்பயோ ஒரு வாட்டி பண்ணின ஒரு சுக்ருதம் இருக்கு பாருங்கோ, அந்த சுக்ருதத்துக்கு பலத்தை கொடுக்கும்படியாக பண்ணி அந்த சுக்ருத விசேஷத்தினால திருவேங்கடமுடையினுடைய தாழ்வரையில வரும்படியாக பண்றாளாம். தெய்வாத் பிராப்தே ஸ்வநிதானாத் தெய்வாத் பிராப்தே ஸ்வநிதானாத் தெய்வாத் விஷகிரி தட்டம் பிராப்தே அப்படி அந்த திருவேங்கட மலை இருக்கு பாருங்கோ, அந்த திருவேங்கட மலையில வந்தான்னாக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. யாரு? தேகினி. தேகினி தேகின்னு சொல்ற, ஒன்னும் வேற ஒன்னும் சொல்ல, மனுஷன்னோ பிராணின்னோ பட்சின்னோ பூச்சின்னோ இல்ல எதுவுமே சொல்லாத தேகி. எதெல்லாம் சரீரம் உடைத்தானதாக இருந்துருக்கோ அது மொத்தம்
அந்த இடத்துல சொல்லிட்ட. அப்போ இந்த சரீரம் உடைத்தானதாக இருந்துருக்குன்னா திருவேங்குடமுடையானுக்கு பட்சபாதமே கிடையாது, தயாதேவிக்கு பட்சபாதமே கிடையாது. எப்பேற்பட்டவனுக்கும் ஜென்மத்தினால பிறப்புனாலேயோ விருத்தத்தினாலேயோ அவனுடைய நடவடிக்கையினாலேயோ தொழிலினாலேயோ ஹீனமா இருந்தான்னா கூட அவனுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ற. எப்பேற்பட்ட அனுகிரகம் தெரியுமா? நித்திய சூரியர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை அவளுக்கு என்ன பலன் வருமோ அதே பலத்தை கொடுக்குற. சுமந்து மாமலரன் நிகிர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வான்பர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. இந்த திருவேங்கடம் மலைக்கே அவ்வளவு பெரிய விசேஷத்தை சொல்றார் நம்மாழ்வார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்பதாக நீ ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம், பத்திரம் புஷ்பம் பலம் தேவையும் யோமே பக்தியா பிரயச்சதி. திருவேங்கடமுடையானுக்கு நீ உன்னால என்ன முடியறதோ அதை சமர்ப்பிச்சேனா போருமா. புஷ்பம் நீர் சுடர் தூபம் கொண்டு என்பதாக இந்த திருவேங்கடமுடையான் கருட சேவையை சேவிச்சுமானாக்கா தெரியும். கருட சேவையில் இப்போ எல்லாரும் பெருமாள் கிட்டேயே நெருங்க முடியாத இடத்துல எல்லாரும் இருந்துட்டு இருப்பா, தூர தூரம் எங்கேயோ கேலரியில் மேலே ஏறி உட்காந்துட்டு இருப்பா. அப்படி உட்காந்துருந்தாள்னா கூட அவாவா அந்த பக்கத்தில் பெருமாள் எழுந்துருளைச்சு ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி அவளே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாள். அத்தையும் பெருமாள் ஏற்றுக்கிறாராம். அத்தை ஏற்றுக்கிறத எப்படி ஏற்றுக்கிறார் அப்படின்னா நித்திய சூரிகள்லாம் சமர்ப்பித்தா எப்படி ஏற்றுக்கிறாரோ அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறாராம். யதாவஸ்தித்தமாக இந்த அர்ச்சகாரெல்லாம் ஆகம பிரகாரம் பண்ணாள்னாக்கா அதை நிவேதனம் பண்ணால் எப்படி ஏற்றுக்கிறாரோ அப்படி ஏற்றுக்கிறாராம். இது எனக்கு இதுக்கு விசாரமே பண்ண வேண்டாம். இது என்ன இப்படிலாம் ஒன்று இருக்கா, இது ஆகமத்துக்கு விரோதமாக இருக்குதே நாம் பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் விசாரப்படும், ஆழ்வார் சாட்சித்து. ஆகையால் எல்லாத்தையும் பெருமாள் ஏற்றுக்கிறார். அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்றழும் திருவேங்கடம் நம்ப நங்கட்கு. அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறவா நித்திய சூரிகள், நித்தியமே வந்து நித்திய சூரிகள்லாம் வந்து சேவிச்சுருக்கா. அவளோடு கூட இவாளும் போய் சேவிக்கிறாளாம். இவாளும் சேவிக்கிறவாளுக்கு சமன்கொள் வீடு தரும் சூரியெல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்க, அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை ரொம்ப சாதாரணமாக இருந்துருக்கிற நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கும் அந்த திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்ற. இதுக்கு மூல காரணம் தயாதேவி தான் என்பதாக. தேஹி நித்வன் நிதானாத் சுவாமின் பாகீத்யவசவசனே. அதாவது அத்தியந்தமாக ரொம்ப ரொம்ப விராத்தியனாக இருந்தா கூட அவனும் திருவேங்கடமலை அந்த தாழ்வரையில வந்து இந்த ஜென்மாந்த அவனை வந்து சொன்னிதானாத் சுவாமின் பாகி தேவசவசனே வந்து வெறும பிராணனை விட்டா போறாது. அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினாலேயே சுவாமின் பாகி பா சீனிவாசா நீதான் என்ன ரட்சிக்கணும்னு ஒரு வார்த்தையும் சொல்லித்தான்னாக்கா கடைக்கு போற விசேஷத்தை பத்தி சொல்ல போறேன். அப்போ அங்க வரதே ஒரு பெரிய பிரயத்னம். அதுக்கு மேல சுவாமின் பாகின்ற ஒரு வார்த்தை வேற சொல்லணும். அந்த சுவாமின் பாகின்ற வார்த்தையை எப்படி சொல்ல வைக்கிறது? நம்ம ஏயா கயா சவிதையா துவயபக்தாத்வம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ துவயத்தை சொல்கிறான்னாக்கா அவளுக்கு வரும்னா துவயத்தை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் எப்படி போகணும்? அதுக்கும் தயாதேவியனுடைய அனுகிரகம் ஓணுமா. அது ஜென்மாந்தர சுக்ருத விசேஷம் வழியாக அந்த சுக்ருதத்தினுடைய பரிபாக்கம் வரும்படியாக பண்ணி தயாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னா இவரை பார்த்து சுவாமின் பாகி அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த ஜந்துவை பார்த்து சொல்லி சொல்கிறாளாம். இப்படி சொல்லி ஆகி போச்சுன்னா இதுவும் அவசவச்சனே என்பதாக சொல்லுகின்றேன். நான் தெரிஞ்சுண்டு திருவேங்கடமுடையான் தான் நம்மளை ரட்சணம் பண்றவ, அவரை விட்டா நமக்கு ரட்சணம் பண்றவா யாருமே கிடையாது, சர்வலோக சிந்தனாக இருந்திருக்கவர் இந்த திருவேங்கடமுடையான், இவர் தான் வந்து பிரம்மருத்ராதிகள்லாம் கூட அடையக்கூடியவராக எழுந்துருளி இருந்திருக்க, நித்திய சூரியர்களுக்கெல்லாம் கொண்டாட தகுந்தவராக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான் நமக்காகவே
இங்கு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இங்கு எழுந்தருளி அர்த்தாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கா அப்படின்னெல்லாம் பெரிய விசேஷங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காமல் அவசவக்கமே ஏதோ ஒரு சந்தயமாக இல்லாமல் ஒரு வார்த்தையை சொன்னான்னா கூட அப்படின்னா கனவுல நாம பாக்குறோம். கனவுல பாக்குறது அவாவாளுக்கு தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னொருத்தரால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த கனவுல அனுபவிக்கிற அனுபவம்ன்றது இருக்கு பாருங்க, அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், அதை வெளியில இருக்கவாளுக்கு தெரியாது. ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த கனவுலே இருந்துட்டு திடீர்னு ஒரு சொல்லுவா பாம்பு பாம்பு அப்படின்னு இவாளா சொல்லுவா. என்னடா இது நல்லா தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கிறோம் பாம்பு பாம்பு அப்படின்னு சொன்னாக்க, இது பாம்பு கனவுல பாம்பு வர்றதா இவன் கனவு கண்டு பயந்துண்டு அதனால அந்த வார்த்தைய உச்சாரணம் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி பெருமாளை நல்லா தெரிஞ்சுட்டு அவன் தான் ரட்சகனாக இருந்துட்டு இருக்கான், சர்வரட்சகனாக இருந்துட்டு இருக்கான், அவன் ரட்சகன்ற ரீதியில அந்த புத்தியில நாம சுவாமின் பாகி நீர் தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணாமல் போனாலும் கூட கனவுல சொல்ற மாதிரி சுவாமின் பாகின்னு ஒரு வார்த்தைய சொன்னமானா கூட அப்பவும் பெருமாள் அனுகிரகம் பண்றேனா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லக்கூடிய அஜாமிலோபாக்கியானம். அஜாமிலோபாக்கியானத்துல எவ்வளவு பிராத்தியனாக இருந்துட்டு இருக்கான் அஜாமிலன். அப்படி இருந்தா கூட கடைசி காலத்துல நாராயண சப்தத்தை சொல்லி சொல்றான். அந்த நாராயண சப்தமும் எம்பெருமான்னு நினைச்சிட்டு சொல்லல, தன் குழந்தை பேரா இருந்துட்டு இருக்கிற நாராயண சப்தத்தை சொல்லி சொல்றாரு. அது போட்டோம், அது சூக்மான விஷயம் தான் சொல்றது. அங்க யமன் சொல்றானா, இவன் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான். இந்த அவன் தன்னுடைய பட்டாளை கூட்டு சொல்றா, தபார்பா நான் வந்து வதத்தி யமக்கில கர்ணமூலேன்னு பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபுரக மன்யன்றனாம் ந வைஷ்ணவானாம் என்பதாக சொல்லியிருக்க. அவ யமபட்ட யமன் பார்த்து யமபட்டாளை பார்த்து தூதுவர்களை பார்த்து காதுண்ட சொல்றாராம். ஒரு விஷயம், லோகத்துல இருக்கிறவாள்லாம் தர்மராஜா யம தர்மராஜான்னு என்னை கொண்டாடின் இருக்கா, என்னுடைய அதாவது பாசத்துலேருந்து யாருமே மீள முடியாதுன்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் இருக்கா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, நான் வந்து லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரபுதான், இருந்தா கூட நான் வைஷ்ணவானா மகம் பிரபு, எம்பெருமானிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கெல்லாம் நான் பிரபு இல்லை. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாதவா இருக்கா பாருங்கோ, அவளுக்கு தான் நான் பிரபு. இதை தெரிஞ்சுக்கோ. பரிகர மதுசூதன பிரபன்னானு நீங்கள்லாம் யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளெல்லாம் நீ விட்டுடு என்பதாக வதது யமக்கில கர்ணமூலேன்னு. தன்னும் பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கவன் நான் ராஜா இல்லைன்னு தனக்கு சொல்லிக்கிறதுக்கு அவமானமா இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல தான் ராஜா இல்லைன்றத அந்த யம பட்டன் கிட்ட தன்னுடைய சேவகன் இடத்துல காதுங்கீழ வந்து சொல்லி சொல்றான் என்பதாக சொல்லுகின்றார். இந்த மாதிரியாக அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பகவன் நாமோச்சாரணம் பண்ணி தன் மூலமான சரணாகதி ஏற்படும் ஒரு ஸ்திதி வரும்பொழுது அப்போ அவளை எல்லாருக்கும் விட்டுட வேண்டியது யம தர்மராஜனே கிட்ட வரமாட்டான் என்பது ஏற்படுறது. அதையே தான் ஆழ்வார் அருளி செய்கின்றார். திறம்பேன் மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்துழாமாந்தர் இறங்கியும் சாதுவராய் போது மின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை குகுவி செவிக்கு. ஆழ்வார் அப்படியே அந்த புராண ஸ்லோகத்தினுடைய பதங்களை அப்படியே கொண்டு போடுற. வததி யமக்கில கர்ணமூலே அப்படின்ன கூவி செவிக்கு என்பதாக சொல்லுகிற தூதுவரை நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அந்த காதுங்கீழே வந்து சொன்னானா, மறந்தும் புறந்துழாமாந்தர் இறங்கியும் சாதுவரை போது மின்கள். சில சமயங்கள்ல மகர்ஷி காட்டில ஒருபடி மேல போயிடுவே ஆழ்வார். மகர்ஷி அவளை விட்டுடு அப்படின்னு சொன்ன இவர் என்ன சொன்ன ஆழ்வார் என்ன,
அப்படி யாரானா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாள் இருந்தாள்னாக்கா அவளை விழுந்து சேவிச்சு அவள்கிட்ட பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றானா யமன். இதுதான் ஆழ்வார் ஒருபடி மேல போற. திரம்பேன் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துடா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போது மின்னல் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. இது ஒரு சாதாரணவா. இதே விஷயத்தான் இங்க சுவாமி சொல்றார். சுவாமின் பாகி கவசவச்சனே. சுவாமின் பாகின்னு அவசவச்சனம் சொல்லணும்னு சொல்லாமல் இருந்தா கூட இதை சொன்ன உடனே பெருமாள் ரக்ஷணம் பண்றாரு. இது சுத்தமான சொல்லாதையே இருந்தா திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில விழுந்தாக்கா அப்போ அவரோட பிராண வியோகம் வந்ததுன்னாக்கா அவளுக்கு மோட்சம் வராதா? இது சொல்லணுமா? ரக்ஷா பேட்சாம் பிரதீட்சதை என்பதாக சொல்லுது. என்ன ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு அந்த கோபுரத்த வர்ணம் இருக்க இது சரணாகத்தியினுடைய ஒரு அங்கம். அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார் பெருமாள். அது எப்படியானா சைகையாக இருக்கட்டும், மானசீகமாக இருக்கட்டும், வாக்கெல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது இருந்துடுத்துனாக்கா போறோம். இதை தான் பண்றார் என்பதாக சொன்னார். காஞ்சிபுரத்துல ஒரு சுவாமி எழுந்தருள் இருந்தார். அவருக்கு துறிஞ்சல் சுவாமின்னே பேரு. அங்க வான மண்டபம் இருக்கு. அப்பெல்லாம் அந்த காலத்துல, இப்பெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது, அந்த காலத்துல கொஞ்சம் துறிஞ்சல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும். துறிஞ்சல்றது அந்த வௌவால், இது இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கும். அது அதுக்கு கண்ணு கிடையாது, சப்த வேதனாலதான் அது போயிட்டு போயிட்டு வரும். அது இந்த சப்தத்தை கொண்டே அது போயிட்டு வந்துருக்கச்சு ஒரு துறிஞ்சல் என்ன ஆச்சா, அது அது வேகத்துல எங்க வேகத்துல எப்படி இடிச்சுட்டுதோ என்ன பண்ணதோ தெரியல. அந்த சுவாமி பெருமாள் பாராயணத்துக்காகவோ இதுக்கோ காத்துருக்க, பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக அந்த வான மண்டபத்துல உட்காந்து காத்துருக்கச்சு அவர் திருவடி கீழே வந்து அது போய் அடிச்சு விழுந்துதான், இந்த விழுந்து துடிச்சுதான். அந்த துடிச்சதை பார்த்த உடனே அந்த சுவாமி இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு பிராணம் போயிடும் அந்த மாதிரி ஒரு இருக்கு. அது பார்த்த உடனே அந்த சுவாமி அந்த துறிஞ்சலுக்கு சரணாகதி பண்ணேரம். இப்ப இது எங்கேயானா கூட போய் போயிருந்துருக்கலாம், அந்த மூலையில வந்திருக்கலாம், இந்த மூலையில வந்திருக்கலாம். என் காலம் கீழே வந்து விழுந்ததுக்கு காரணம் நாம அதுக்கு ஒரு நல்லது பண்ணுவோன்றது இந்த புத்தியினால தானே அது பண்ணிருக்கு. ஆகையால இதை ரட்சணம் பண்றது நம்மளுடைய கடமை. அது இதுவே ஒரு கோபுர தோரணமா சுவாமின் பாக்கின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு அந்த சுவாமி திருவள்ளம் பத்தி அதன் பிரகாரம் அதுக்கு மரசமர்ப்பணம் பண்ணார்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். அதாவது மகான்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருந்துருக்கா. நாவல் பாக்கத்துல கூட ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்த அந்த திருமாளிகையில இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் மரணம் அர்ப்பணம் பண்ணிருப்ப. என்ன இந்த ஜந்துக்கள்லாம் நம்மள ஆசிரியிச்சுட்டு நம்மள ஆசிரியிச்ச ஜந்துக்களுக்கு இனிமேல் ஜென்மா வரக்கூடாது, இதுக்கு மோட்சம் வந்துடணும்னு அந்த சுவாமியினுடைய ஒரு கிருபை. இது மாதிரியாக அந்த திருவேங்கடமுடையான் தாழ்வரையில வந்து சுவாமின் பாகின்னு அதை வாயால சொல்ல வேண்டாம், மானசிகமா சொன்னாலும் சரி, செய்கையினால இருந்தாலும் சரி, எப்போ ஒரு பிரகாரத்தினால சுவாமின் பாகின்னு சொல்லக்கூடியதாக ஒரு நிலை வந்து அந்த அவசமாக வசனத்தையும் சொல்லிட்டு விந்ததி சுவாபம் அந்தியம் ஒத்தன் மரணம் அடையும் பொழுது அப்படின்னா இங்க பிரயோகம் பண்ணிருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பிரயோகம். ஒத்தன் மரணம் அடையும் போதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருனாக்கா போறோம். அத்த சொல்லாத மரணம்ன்றதுக்கு அந்தியம் சுவாபம் என்பதாக சொல்லியிருக்க. அந்தியம் சுவாபம்னா தூக்கம், அந்தியம் சுவாபம்னா கடைசி தூக்கம், ஒரே வழியா தூங்கி போடுறது இருக்க, அதுதான் மரணம்ன்றது. அந்த மரணம்ன்றத சொல்லாத அந்தியம் சுவாபம்னு என்னத்துக்கு இதை சொல்லியிருக்க அப்படின்னா, அதுக்குதான் சுவாமி தேசிகன் அங்கதான் கவிதார்க்கிக சிம்மமா இருந்துருக்கு. யாருமே மரணம்ன்ற சப்தத்தை கணக்கு சொன்னமானாக்கா அது ஒரு விரும்புற விஷயமாகவே இருந்துட்டு இருக்காது. ஆனா இங்க சொல்ல போற மரணம் இருக்கு பாருங்கோ, இது புருஷார்த்தத்தை சொல்றது. இது வந்ததுன்னாக்கா, இது ஏற்பட்டதுன்னாக்கா அவனுக்கு வரப்போறது பரிபூர்ண பிரம்மானுபவம்.
அத சொல்லச்சு மரணம்ன்ற சப்தத்தை சொல்லிட்டோம்னாக்க விபரீத அர்த்தமா போயிடுமே, அதுக்கு வேற பதத்தை பிரயோகம் பண்ணுவோம்னு பார்த்தேன். அதுக்காக தான் விந்ததி சுவாபம் என்பதாக சொல்லியிருக்க, தூக்கத்தை என்ற தூக்கம்ன்றது இருக்கு பாருங்கோ, எல்லாருக்கும் இஷ்டமானது. அந்த இஷ்டமானது தூக்கம்ன்றது பார்த்தோம்னா ராத்திரியில படுத்துட்டா தூக்கம் வருது, மத்தியானம் படுத்துட்டா தூக்கம் வருது, ஆபீஸ்ல உட்காந்தா தூக்கம் வருது, பாராயணம் பண்ண ஆரம்பிச்சா தூக்கம் வருது, எப்ப பார்த்தாலும் தூக்கம் வருது. தூக்கம்ன்றது அவ்வளவு இஷ்டமா இருந்துருக்கு. அந்த சுவாபம் விந்ததி அந்தியம், அந்த தூக்கம் வரலன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிறா, எனக்கு தூக்கம் வரலையே தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது ரொம்ப இஷ்டமானதாக இருக்கு. அந்தியம் சுவாபம் விந்ததி என்பதாக சொல்லுங்க. இது எல்லாத்துக்காட்டிலும் பெரிய கஷ்டம் என்னன்னா, நமக்கு புஸ்தகம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தூக்கம் வருது. உபன்யாசம் கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தூக்கம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. அப்போ அந்த சுவாபம்ன்றது இருக்க ரொம்ப அபீஷ்டமான இஷ்டமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. அந்த சுவாபத்தை சொல்லி புருஷார்த்தத்தை சொல்ற, அந்தியம் சுவாபம் விந்ததி, கடைசி சுவாபத்தை தூக்கத்தை எவன் அடைகிறானோ அவனுக்கு. இது மகர்ஷி போன வழியில போறார் சுவாமி தேசிகன். மகர்ஷி வால்மீகி பகவான் ஒரு அயோத்தியா காண்டத்துல நடக்கிற ஒரு வருத்தாந்தத்தை பார்க்கணும். பரதாழ்வான் வர, அதாவது ராமர் காட்டுக்கு போன பிற்பாடு தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். அதாவது சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாருன்னா மரணம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ பரதனை போய் அழைச்சிட்டு வர சொல்லி சொல்ற, பரதன் அழைந்து வர மாவசல கிரகத்துல இருந்து பரதன் வர்றார். அப்ப நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, கைகேயி தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டேர், அதாவது மரணம் அடைந்து விட்டார் என்பதை பரதனுக்கு தெரிவிக்கணும், அவ்வளவுதான். அதை எப்படி தெரிவிக்கிறாள் கைகேயின்றதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அங்கேருந்து பரதன் வர வந்து பாக்குறேர், ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் பார்த்தா பரதன் வந்தாலும் என்ன, ராஜகுமாரர் வர்றாருனாக்க அவருக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கும் மூலியம், எல்லாரும் ஒரு சந்தோஷமான முகத்தோட பரதனை பார்த்து கை காமிக்கிறதோ கை கூப்பிடுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவாளோ இல்லையோ, அதை பண்ணாத எல்லாரும் வரச்சேயே பரதன் வரச்சேயே தலையை குனிஞ்சுட்டு உள்ள போயிடுறாளாம். இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. சரி இப்போ நேரம் வருவோம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியினுடைய மாளிகைக்கு வரேறான். அந்த மாளிகைக்கு உள்ள வந்தா மொத்தம் காலியா இருக்கான், எல்லா உள்ளும் போய் போய் பாக்குறேர், ஒன்னும் காலியா இருக்கான், எந்த உள்ளையும் தசரத சக்கரவர்த்தியே காணுமா. சரி இந்த இடத்துல இல்லாட்டா போட்டோம், தசரத சக்கரவர்த்தி முக்கால்வாசி நாள் கைகை இருக்கிற இடத்துக்கு தான் போறே, தன்னுடைய அம்மாவனுடைய ஒரு மாளிகை இருக்க அந்த மாளிகைக்கு போவோம் அப்படின்னு போற. அங்க போனா வாசல்ல இருந்து போய் பாக்குறாரு, அங்க பார்த்தா ராஜா வந்திருக்கிற அடையாளமே தெரியல. சரி இல்லாட்டா போயிட்டு போறது, உள்ள போய் பார்ப்போம், அங்கதானே கட்டில தானே படுத்துட்டு இருப்பேர் அங்க இருப்பேர், ஆகையில அங்க போவோன்னுட்டு உள்ள போறாராம். உள்ள போனா அங்கேயும் காணுமா. அப்ப கைகேயி கட்டில உட்காந்துட்டு இருக்காளாம், அவளை பார்த்து கேக்குறாராம், சூன்யோயும் சயனீயஸ்தே பரியங்கோ ஹேமபூஷிதா அப்படின்னு, தங்கத்தால இழைச்சதாக இருந்திருக்கிற இந்த கட்டில் இருக்க இது சூன்யமாக இருந்திருக்க, தசரத சக்கரவர்த்தி இல்லாத நீ மாத்திரம் உட்காந்துருக்கியே, என்ன தசரத சக்கரவர்த்திக்கு அப்படின்னு கேட்கிறாராம். இவர் கேட்டா அவ பதில் சொல்லாத அவ திருப்பி சொல்றா, அப்பா பரதா நீ எப்படா கிளம்பின, நீ எத்தனை நாளா ஆச்சு நீ இங்க வர்றதுக்கு, நீ சௌக்கியமா இருக்கா, பிரயாணத்துலாம் ஒன்னும் கஷ்டம் இல்லாத இருந்துருக்கா உனக்கு, அவனை பிடிச்சி முச்சு மூந்து எல்லாம் பண்ணி நீ என்ன அங்க மாமா எல்லாம் சௌக்கியமா இருக்காரா, தாத்தா எல்லாம் சௌக்கியமா இருக்காரா, என்ன சமாச்சாரம்னு இத கேட்டு இருக்காளாம். இத சொல்லி கேட்ட பிற்பாடு நான் வந்து ஒரு வாரமா ஆச்சுமா, நான் ஒரு வாரத்திலேயே ஓடி வந்துட்டேன் நான் அங்கேருந்து, எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே, அப்பா எங்கம்மா தசரத சக்கரவர்த்தி எங்க காணமே அப்படின்னு கேக்குறார் பரதன். அதுக்கு ரொம்ப கேஷுவலா பதில் சொல்றாவோ, யாகதி சர்வபூதானாம் தாங்கதிஸ்தே பிதாகதான் ராஜா தர்மாத்மா தேஜஸ்வி யாயஜூகா சதாங்கதி. இது கைகேயினுடைய வார்த்தை, அத்தியுதமான வார்த்தை. யாகதி சர்வபூதானாம் தாங்கதிஸ்தே பிதாங்கதான், வெறும் அமுக்கலம் பண்ணாதன்ற மாதிரி
எல்லாரும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயோ போகணுமே, அந்த இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிடு. என்ன ஜாதஸ்ய துருவம் மிருத்யு, பிறந்தவா எல்லாருக்கும் மிருத்யுன்றது நிச்சயமா இருந்துருக்கு, பிறகு செய்ய எழுதி வச்சது தான் அது. அப்போ யாகதி சர்வபூதானாம் கதிஹி, லோகத்துல இருக்கிற வாழ்க்கை உண்டான எல்லாருக்கும் உண்டான கதி தான் உங்க அப்பா அடைஞ்சிருக்க. சாங்கதித்தே பிதாங்கதா அப்படின்னு சொன்னிருக்க. அப்போ உனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் ராஜா, ராஜாவா இருக்கிறதுனால அவர் எத்தனையோ யாகெல்லாம் பண்ணிருக்க, எங்கேயோ நரக்கம் போயிட்டாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். யாங்கத்தினால அப்படி பண்ணிருக்கவ ராஜா தர்மாத்மா தேஜஸ்வி யாயஜூகா சதாங்கதிஹி, அவர் தர்மாத்மா தேஜஸ்வியிருக்க, சத்துக்கள்லாம் எந்த இடத்துக்கு போவாளோ அந்த இடத்துக்கு அவ போயிட்ட, அவ்வளவுதான், நீ ஒன்றும் விசாரமே படாதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி போயிட்ட. அந்த மாதிரி அதுல சொல்லச்சு ஏன்னு கேட்டா, இந்த பதத்தை மகரிஷி பிரயோகம் பண்ணிருக்க இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்துல சுவாமியும் பத பிரயோகம் பண்ணிருக்க. விந்ததி ஸ்வாபம் அந்தியம், அந்தியம் ஸ்வாபத்தை யார் அடைகிறார்களோ, யார் யாருக்கு பிராணவியோகம் ஏற்படுகிறதோ அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ற. தேவஸ்ரீமான், ஸ்ரீமான் பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாள், அவர் தான் ரட்சணம் பண்றவர். அந்த ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிற ஸ்ரீமானாக இருந்திருக்கிற தேவஹா ஸ்ரீமான், திசதி கருணே திருஷ்டி மிச்சம் ஸ்துதியாம், அவர் என்ன சொல்றாரா, அங்கீகாரம் பண்றாராம், உனக்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த அங்கீகாரம் பண்றத எப்படி அங்கீகாரம் பண்ற, எதுக்காக அங்கீகாரம் பண்ற, இந்த ரெண்டு விஷயத்த சுவாமி சொல்ற. ஒருத்தருடைய ஒரு சமீபத்துல வர்ணம்னு சொல்றதுக்கு, அவளுடைய நல்லெண்ணத்துல நாம அமையணும்ன்றதுக்கு, ஒரு எல்லாருமே ஒரு சமயத்தை பிரதீட்சிச்சுட்டு இருப்போம், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த சமயத்தை நாம உபயோகப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய குட் புக்ஸ்ல நாம எல்லாம் வந்துருவோம். அதே மாதிரி திருவேங்கடமுடையான் தயாதேவி இருக்கால, தயாதேவியினுடைய கட்டாட்சம் இருக்க, அந்த கட்டாட்சத்தை தம் மேல விழணும்னு ஆசைப்படுறாராம். அந்த தயாதேவியினுடைய குட் புக்ஸ்ல பெருமாள் பெறணும்னு ஆசைப்படுறதுனால, இதுக்கு எப்ப சமயம், எப்ப சமயம் ஏற்பட போறது, எப்ப சமயம் ஏற்பட போறதுன்னு பார்த்துட்டு இருக்காராம். ஓ, இப்ப சரியான சமயம் வந்துடுத்து, திருவேங்கடமலையினுடைய தாழ்வேரியில வந்து ஒரு அவசமா சுவாமின் பாகின்ற வார்த்தையும் சொல்லி ஒருத்தம் பிராணனை விட்டுட்டான், தேக அவனுக்கு தேக வியோகம் ஏற்பட்டிருக்கு, அவனை நாம ரட்சணம் பண்ணிட்டோமானாக்க தயாதேவிக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட்டுடும், அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் நமக்கு வந்துடும்ன்றதுக்காக, நமக்குன்ற சப்தத்தினால பெருமாள், அந்த பெருமாளுக்கு வருன்றதுக்காக பெருமாளே பண்றேறான், இதுக்காக காத்துன்னு இருக்கேறான். அப்பதான் சொல்ற, தொதியாம் திருஷ்டியும் இச்சன்னு, உன்னுடைய ஒரு கட்டாட்சத்தை விரும்புபவராக பெருமாள் ஓம் அங்கீகரிச்சு அப்படியே பண்றேன்னு சொல்லி சொல்றாருன்னு சொன்னார். நாம எல்லாரும் பெருமாள் கட்டாட்சம் நம்ம மேல வேணும்னு ஆசைப்படுறோம், பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல வேணும்னு சொல்ற, பெருமாள் விரும்புவது தயாதேவியினுடைய கட்டாட்சம் பெருமாள் மேல வேணுமா? பகவத் கட்டாட்சம்ன்றது இருக்கு பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கட்டாட்சத்தை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் சொல்லச்சு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் ஆச்சரியமா அருளி செய்கின்ற, பிரம்மா இந்திரன் ருத்ரன் இவாமையெல்லாம் ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்துதான். இந்த ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் விழுந்ததுனாலயே அவளுக்கு இந்திர பதவி வந்துடுத்து, பிரம்ம பதவி வந்துடுத்து, இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியெல்லாம் வந்துடுத்து. ஆனா பெருமாள் பேர்ல எப்பவுமே விழுந்துருக்குதான், ஆகையாலதான் அவர் பரபிரம்மமா ஆயிட்டாராம். ஆகையால லோகத்துல இருக்கவளுக்கு எல்லாருக்கும் ஆயிட்டாரு, சமத்காரமா சாதிக்கிறார். அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை எல்லாரும் விரும்புறா, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பெருமாளும் விரும்புற, அந்த பெருமாளுடைய அது எல்லாத்த காட்டிலும் அத்த காட்டிலும் விசேஷமா நினைக்கிறது. ஏன்னா இங்க தயைய ஒரு தேவியா உருவகப்படுத்திருக்கிற அப்படின்னால, இந்த ஸ்லோகம் முழுக்கத்துல பெருமாள் விரும்புவது தயாதேவியினுடைய கட்டாட்சம் தம் மேல விரும்புறதுக்காக. தொதியாம் திருஷ்டியும் இச்சன்னு, இதுக்கு ஒரு சமயம் கிடைச்சிட்டு ஆகையால என்ன பண்றோம் அப்படின்னா,
ஸ்துதி பரிஷதாம் உத்தரேணாபிமுக்யம் திசதி. ஸ்ருதி பரிஷதாம் உத்தரேண ஆபிமுக்யம் திசதி. யார் இப்படி திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில பிராணன வியோகம் பண்ணாலோ அவளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேராம் பெருமா. அவ பக்கம் திரும்பி இவாளுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அந்த வார்த்தை எந்த வார்த்தையினால சொல்றேன்னா, ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பதம். அந்த ஓம்னாக்க அங்கீகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தம். ஆஹா அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஐ மீன் பாகின்ற சப்தத்தை சொல்லியிருக்க, ஆக நான் உன்னை ரட்சணம் பண்றேன் அப்படின்னு சொல்றதற்கு பாருங்க, இதுதான் அங்கீகாரம். இந்த அங்கீகாரம்ன்ற வார்த்தையை வெறும சொன்னா பண்ணலாமோ இல்லையோ, அதை சொல்லல. ஸ்ருதி பரிஷதாம் உத்தர உத்காத்தேன, எல்லா ஸ்ருதிகளுக்கும் உத்காத்தேன ஆரம்பமாக இருக்கின்ற, எப்ப வேதம் ஆரம்பித்தாலும் பிரணவத்தை சொல்லாமல் வேதத்தை சொல்ல முடியாது. ஆகையால பிரணவத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற, பிரணவத்தினாலேயே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வேதம், வேதத்துக்கு ஆரம்பமாக இருந்திருக்கிற பிரணவத்தினால ஓம்ன்ற சப்தத்தினால அவர் அருளிச்சிருக்கிற ஆபிமுக்கியம் திசதி, இவர்களுக்கு ஆபிமுக்கியம், அவள் பக்கத்துல கட்டாயம் செய்கிறேன், உன்னை ரட்சணம் பண்றேன்றத சொல்ற. இது விஷயம். அவரை ரட்சணம் பண்றேன்னு ஒரே வார்த்தை சொன்னா போறோம். ஸ்ருதி பரிஷதா உத்காத்தேன ஆபிமுக்கியம் திசத்தின்னு இவ்வளவு பெரிய வார்த்தை என்னத்துக்காக சொல்லணும்? இந்த ஓன்ற பிரணவத்தினால ஆபிமுக்கியம் சொல்லிட்டேருனாக்கா இது சரியாயி போச்சுன்னா அவர் சத்தியசங்கல்பார், அவருடைய வார்த்தையிலேருந்து மீற முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எழுந்துள்ளிருக்கவர் எம்பெருமான், அந்த நான்மறைகளுக்கும் மூலமாக இருந்துருக்கிறது இந்த பிரணவம். இந்த பிரணவத்தினால சொல்லியாச்சுன்னா லோகத்தில் இருக்கிறவா அந்த, அதாவது அந்த வேதத்துல மொத்தத்திலையும் சொல்லக்கூடிய பிராமணியம் இருக்கு பாருங்க, அந்த பிராமணியத்தை சத்தியத்தை சொன்னதாக ஆறுது. இது கணக்கு இல்லாத போயிட்டு அப்படின்னாக்க வேதமும் அசத்தியமாயிடும், உபபிரமணமாக இருந்துருக்கிற புராணாதிகளும் அசத்தியமாக ஆயிடும். அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் மூல புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான், நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவர் திருவாக்கால ஓம்னு பிரணவத்தாலே அங்கீகாரம் பண்றேன்னு சொல்றதுனால இது சத்தியமான வார்த்தை. எம்பெருமான் சத்தியத்துவ சங்கல்பன், அப்ரதிஹதமான சங்கல்பத்தை உடையவன். ஒரு தடவை சரணாகத்தை ரட்சணம் பண்றேன்னு சொல்லிட்டேர்னாக்க தாமரையால் சிதகரிக்கேன்னு மகாலட்சுமியே வந்து கூட இவன் இவ்வளவு பாப்பம் பண்ணவன், இவனை போய் நீ ரட்சணம் பண்றேரே அப்படின்னு கேட்டா கூட சொன்னா கூட அவர் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பதாக சொல்லு. என்னுடைய தாசபூத்தாளாக இருந்திருக்குவா இந்த காரியத்தை பண்ண மாட்டா, இப்படி பண்ணினாலும் அதுக்கு ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் தெரியல, அதுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியமா தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் தப்பா இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு விகல்பத்தை கல்பிக்காதேன்னு சொல்லி பெருமாள் யார் தன் அடியாரை எப்பவுமே கைவிட மாட்டார் என்பதை சொல்லுகின்றது. அதே மாதிரியாக தான் இந்த பிரணவத்தினால ஓம்னு அங்கீகாரம் பண்ணேர்னாக்க திருவேங்கடமுடையானுடைய தாழ்வரையில, திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில யாருக்கெல்லாம் கடைசி காலத்துல கடைசி காலம்ன்றது ஏற்படுமோ, யாரெல்லாம் அந்த இடத்துல போய் சுவாமின் பாகின்ற வார்த்தையை சொல்றாளோ, அந்த வார்த்தையை சொல்றவாள் எல்லாருக்குமே பெருமாள் தன்னுடைய ஆபிமுக்கியத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். இது சத்தியபதத்தினால சொல்ற வார்த்தை, இது ஓன்றதுனால சத்தியத்தை சொல்ற. இது சுவாமி அதிகரண சாராவளியில சாய்கிற சத்தியா லம்பி பாஷ்யம் எதிபதி கட்சிதம் என்பதாக. நம்ம எம்பெருமானாருடைய பாஷ்யம் இருந்துருக்கு பாருங்க, ஸ்ரீபாஷ்யம் சத்தியத்தையே நினைச்சுட்டுதான், சத்தியம் ஒன்னையே அவலம்பிச்சுதான் சொல்லக்கூடியதான பாஷ்யம் என்பதாக சொல்லு. சத்தியத்தையே அவலம்பிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோகத்துல நாம பார்க்க மீதி பேர்லாம் சொல்ற, நம்ம பாக்குறதெல்லாம் அசத்தியம், இதெல்லாம் நிஜம் இல்லை, வேற ஏதோ தான் இருக்கே தவிர, இது மொத்தம் வந்து வியாபாரிக்கும் விவகாரம் தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர நிஜமான சத்தியம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா சிலர்லாம்.
இன்னொருத்தன் இல்லாதெல்லாம் எல்லாம் ஒரு க்ஷணம் இருந்தா இருக்குது, இன்னொரு க்ஷணம் இல்லாத அடுத்த க்ஷணமே வேற வேற புதுசு புதுசா உண்டாயிட்டு இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்துல ஒன்னு ஒண்ணும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்து. அப்படி எல்லாம் இல்லாமல் நாம பாக்குற கனவு உள்பட எல்லாமே சத்தியம்னு சொல்றது யாருன்னா எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய பாஷ்யம். இதுதான் வேதத்தினுடைய பொருள் என்பதை ஸ்தாபனம் பண்றவர் எம்பெருமானார். அதே மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பம் பகவானுடைய சங்கல்பம் இருக்க இது அப்ரதிஹதம், ஒத்தாலையும் மாற்ற முடியாதது, இது சத்தியமானது, சத்திய காலந்து. அந்த சத்தியத்தை தான் இதுதான் ஓம்ன்றதுனால உத்காதேன சுருதி பரிஷதாம் உத்தரேன என்பதனால அருளி செய்கின்றார். அந்த புணத்தினால சொன்னா எப்பவுமே மாறாது என்பது. அப்போ இதனால திருவேங்கடமுடையான் தாழ்வரையில மரணம் அடைகிறவாளுக்கு, அங்கே போய் சுவாமின்ற சப்த சுவாமின் பாகின்ற சப்தத்தை சொல்றவாளுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது நிச்சயம்ன்றது ஏற்படுறது. இதுக்கு மேல வேணும், இதுக்கு ஒரு பாக்கிய விசேஷம் வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷகிரி சவிசேஷு யாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்தம் கரண விலை காலே காந்திஜீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா என்பதாக ஒரு ஸ்லோகத்தினால யாரெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய தாழ்வரையில் யாஜதோ வாசபாஜாம் வசிச்சாளோ ஏதோ திவிதேச வாசம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் வந்து கடைசி காலத்துல அந்திய காலத்துல பெருமாள் திருவேங்கடமுடையான வந்து திருவேங்கடமுடையான நினைக்கும்படியாக அந்திம ஸ்மரணம் ஏற்படும்படியாக பண்ணுகிறாள் தயாதேவி என்பதை அருளி செய்தார். இப்ப சொல்ற இப்ப அதே விஷயம் தானே இங்கேயும் சொல்லியிருக்கேன், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சுவாமி எப்பவுமே புனருக்தின்றதே இருக்காது, புனருக்தி சொல்லியாச்சுன்னா அதாவது சொன்னத்தையே மீண்டும் சொல்றதுன்றது இருக்க, இது சாஸ்திரம் வந்து அது பிராமணிக்கமா ஒத்துக்காது. புனருக்தின்றது ஒரு தோஷம், அந்த பெருமாள் சுவாமியினுடைய கிருதியில அந்த மாதிரி தோஷம் வரவே வராது. அங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. அங்க சொன்னவா எப்படின்னு கேட்டாக்க, திவ்விதேச வாசம் பண்ணணும்னு சொல்லி பல காலம் வாசம் பண்ணவாள் விஷயம் இருக்க அதை அந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆனா இங்க சொல்றது வந்து அப்படி இல்லை, வெறும் எந்த இடத்துல வந்தா போறோம்னு நினைச்சிருந்தே இருக்கவா, ஏதோ இவ எதுக்காக வந்திருக்கோம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரணும்னோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது இருந்தா கூட, அதாவது க்ஷேத்திரவாசம் பண்ணி அவன் உத்தமாதிகாரியாக இருக்கணும்னு நினைச்சவா விஷயத்துல கடைசி காலத்துல பெருமாளை திருவேங்கடமுடியான நினைக்கும்படியாக தயாதேவி பண்றான்னு சொன்ன. இதை அஜ்ஞாத சுக்கிருத்த முடியா அடியாக ஒரு திருமலை இலக்கணக்கு ஒருத்தருக்கு அந்திம திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அவா விஷயத்துல சொல்ற இது என்ன, க்ஷேத்திரவாசம் பண்றோம், க்ஷேத்திரவாசம் பண்ணமானா கூட சில சமயங்கள்ல நமக்கு ஒரு இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இது துஷ்டமாக இருந்துருக்கு, இது இந்திரியங்களுடைய வசத்தினால நாம நல்ல காரியமே க்ஷேத்திரவாசத்துல இருக்கிறதுனால நல்ல காரியமே பண்றோம்னு சொல்ல முடியாது. திருஷ்டேந்திரிய வசா சித்தம் ரிணாம் எத் கல்மசை ருதம் தத் அந்த காலே சம்சித்தும் யாத்தி நாராயணாலேயே அப்படின்னு சாஸ்திர சம்ஹிதையில சொல்லியிருக்கு. நம்மளுடைய மனசு இருக்கு பாருங்கோ, இந்திரியங்கள் இழுக்கிற இழுப்புக்கு மனசு போறது, இதனால இது கல்மஷங்கள் தவறுகள்களை எவ்வளையோ செய்யும்படியாக ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுறது. அப்படி ஏற்பட்டதுன்னா கூட திருவேங்கடமலை அதாவது திவ்விதேச வாசம் கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க கடைசி காலத்துல மனசு சுத்தி ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை தான் விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜான்ற ஸ்லோகத்தினால சுவாமி அருளி செய்தார். இப்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அதை காட்டிலும் இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு, ஒண்ணுமே வேண்டாம் திருவேங்கடமலை தாழ்வரையில வாசம் பண்ணணும்லாம் நினைச்சுக்காத, அந்த ரயில்ல போச்சே அங்க வந்தா கூட அவளுக்கு கூட உண்டு என்பதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் திவ்விதேசத்துல அந்திம திசையை சொல்லிட்டு இப்போ வெறும் அந்திம திசையே சொல்லிட்டு இருக்காளா, அது என்ன வரப்போறதுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இதை சொல்றதுக்கெல்லாம் மீதி பேருக்கெல்லாம் எங்களுக்கு நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா, யாரெல்லாம் எங்கெஞ்சோ இருக்குமே நமக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நமக்கு பண்ற அனுகிரகத்தை இப்போ சொல்ல போறேன்.
ஜாயமான கட்டாட்சம் இருக்கு பாருங்கோ, அந்த ஜாயமான கட்டாட்சம் பறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சம் வந்ததுன்னாக்க அவளுக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை சொல்ல போற. ஸ்ரேயஸ்தூதிம் சகிருதபி தயே சம்மதாம் யத் கீந்தே சீதோதாராம் அலபத ஜனஹாம் ஸ்ரீநிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாம் அயமந்திரணதாம் தேகவத்வே பிவிந்தன் பந்தான் முக்தஹாம் பலிபிரநகைஹி பூர்யதே தத்ரயுக்தைஹி. 49வது ஸ்லோகம். இதுவும் எல்லாம் தேசிகனுடைய சிசுக்தியில எல்லாமே சுவாரஸ்யமான ஸ்லோகம்தான். இது இதுல ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா ஜாயமான கட்டாட்சத்தை பத்தி சொல்ற. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும், பெருமாளுடைய கட்டாட்சத்தை தயாதேவியினுடைய தோழியாக சொல்ற. திருஷ்டி அப்படின்னு சொல்றது, திருஷ்டின்றது இருக்க ஸ்ரீலிங்கம், தயையும் ஸ்ரீலிங்கமாக, தயான்றதும் ஸ்ரீலிங்கமாக போயிடுச்சு. இந்த தயைக்கும் திருஷ்டிக்கும் சீனிவாசத்து திருஷ்டி, சீனிவாசனுடைய திருஷ்டி இருக்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரு தோழமையே சொல்றது. அந்த சக்கி என்பதை சொல்ற. ஒவ்வொருத்தர் பறக்கிறோம், பறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சமோ இல்ல ருத்ரனுடைய கட்டாட்சமோ பிரம்மாவனுடைய கட்டாட்சமோ இதெல்லாம் விழ போறது. யார் யார் எப்படி எப்படி பார்க்கறாளோ, யாருடைய கட்டாட்சம் அவன் மேல விழுறதோ அந்த குழந்தை மேல விழுறதோ பறக்கிறவ மேல, அது பிரகாரம் தான் அவளுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்குமா. ஒரு பறக்கச்சேயே ருத்ரனுடைய கட்டாட்சம் வந்ததுன்னா அது தாமச பிரகிருத்தியா ஆயிடுவானோ? என்ன ருத்ரனே தாமசனா போயிட்ட அப்படின்னால எல்லாரும் தாமச பிரகிருதி ஆயிடுவாளாம் அவள்லாம். சரி, யார் மேல பிரம்மாவுடைய கட்டாட்சம் விழுறதோ அவள்லாம் ராஜச பிரகிருதி, பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இது பண்ணிட்டு இருப்பா. விபரீத அர்த்தத்துக்கு போகாட்டா கூட பணம் காசுலயே ஆசை இருக்கவாளா, அனுபவத்திலேயே ஆசைப்படுறவாளா போயிடுவாளாம். யாருக்கெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாட்சம் விழுதோ அவெல்லாம் சத்த பிரகிருத்தியாக ஆயிடுவோம் அப்படின்னா, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசே மதுசுந்தரா சவை மோட்சார்த்த சிந்தகா. பறக்கச்சேயே யாரை எம்பெருமான் கட்டாட்சிக்கிறாரோ பார்க்கிறாரோ அவர்தான் சாத்விக சது விஜ்ஞேயா, அவன்தான் சாத்விகன் என்று அறிவாயாக என்பதாக. சவை மோட்சார்த்த சிந்தகா, அவன்தான் மோட்சம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தியே நினைச்சு பார்ப்பானோ, வேற யாரும் மோட்சத்தை பத்தியே நினைச்சே பார்க்க மாட்டான். இது 100% என்ன 200% எத்தனை பர்சன்ட் சொன்னாலும் சத்தியமான வார்த்தை. நமக்கு மோட்சம்ன்றத பத்தி நினைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்கோ, அந்த எண்ணம் வரத்துக்கு காரணமே ஜாயமான திசையில எம்பெருமானுடைய கட்டாட்சம். நமக்கு நாம எல்லாரும் மாற தட்டிண்டு நாம சொல்லிக்கலாம் இன்னைக்கு. ஏன்னு கேட்டா நம்மள எத்தனையோ பேர் பிரபன்னாள் சரணாகிதி பண்ணவாதான், சதாச்சாரிய இடத்துல சரணாகிதி பண்ணவாளாக நம்மள எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கோம். அப்படி ஒத்த ரெண்டு பேர் சில பேர் பண்ணிக்காதவாளாக இருந்தா கூட இனிமே பண்ணிக்கணும்ன்ற புத்தியோடையாவது அவள்லாம் இருந்துட்டு இருப்பா. ஆகையால மோட்சார்த்த சிந்தக்காக, இந்த மோட்சத்தை பத்தி எண்ணம் இருக்கிறது இருக்கு பாருங்க, அந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னாலே இந்த எண்ணம் வரத்துக்கு காரணம் கண்டிப்பா நம்மளுடைய ஒரு பிறப்பும் பொழுது ஜாயமான திசையில எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்திருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கச்சே, இத்த சரியா உபயோகப்படுத்திக்காத போயிட்டோமானாக்கா நாம தான் அதம ரொம்ப ரொம்ப விபரீதமா ஆயிடுவோம்னு அர்த்தம், வீணடிச்சுடுறோம்னு அர்த்தம். ஏன்னா பெருமாளே தயாதேவியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும், தன் மேல விழணுன்றதுக்காக சமயம் பார்த்துட்டு இருக்காருன்னு மின் ஸ்லோகத்துல சொன்னார். நமக்கு சித்தமா தெரியறது மோட்சத்தை பத்தி எப்ப யாருக்கு சிந்தை வரும்னாக்கா, யாருக்கெல்லாம் எம்பெருமானுடைய தயமான திசையில எம்பெருமானுடைய கட்டாட்சம் வந்ததோ அவளுக்கு தான் மோட்சத்தை பத்தி சிந்தை வர போறதுன்றதே சித்தமாயி போச்சு. நாம அதை பத்தி நாம நினைச்சு நம்ம மோட்சார்த்தமான ஒரு காரியத்தை நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சமயத்தை வீணாக்கிட்டோம்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் இது நடக்கிறது. அப்ப இவ ஒத்தராலதான் யாருக்கெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்கோ அவ ஒருத்தர் தான் மோட்சத்தை அடையக்கூடியவாளாக இருந்துட்டு இருக்கான்றது சொல்ற. இப்போ விஷயத்தை பார்ப்போம்.
சீனிவாசஸ்ய திருஷ்டிம் என்பதாக சொல்லுகின்ற எம்பெருமானுடைய திருஷ்டி, சீனிவாசனுடைய திருஷ்டி தயாதேவிக்கு சகியாக இருந்திருக்க, பெருமாளுடைய கட்டாட்சம் தயைக்கு தோழியாக இருந்திருக்கு. சீனிவாசனுடைய திருஷ்டின்னு சொன்னோம்னா பொதுவான திருஷ்டிய சொல்றதா, எந்த திருஷ்டிய சொல்றது? பெருமாளிடத்துல தண்டதரத்துவம்ன்றதும் ஒண்ணு இருந்துருக்கு. தண்டதரத்துவம்னாக்க அவாவாளுடைய புண்ணிய பாப்பானுகூடமான ஃபலத்தை கொடுக்கறதுன்றது ஒரு செயல்பாடு இருந்துருக்கு. அப்போ நாம எனக்கு பார்த்தா நான் எண்ணி பாக்குறேன், இவ ஒண்ணு கூட நல்லதே பண்ணதாவே தோணல, கார்த்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் விபரீதாச்சரணம் தான் பண்ற மாதிரி எனக்கு தோன்றது. அந்த மாதிரி அவாவா மனசாட்சிக்கு தெரியும் நாம எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு கெட்ட காரியம் பண்ணிருக்கோம்னு நமக்கு தோன்றது. எப்பயானா நமக்கு விபரீதம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, விபரீதம் நடக்கச்சேலாம் நாம சொல்லுவோம், நான் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணினேன், இத்தனை நாள் பேசினேன், இப்படி பண்ணினேன், அப்படி பண்ணினேன், ஆனா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம மனதார நாம என்ன நல்ல காரியம் பண்ணிருக்கோம்னு நாமளே எண்ணி பார்த்தோம்னா ஒண்ணு கூட சொல்ல தெரியாது, நமக்கு இதெல்லாம் நல்ல காரியம் நம்ம பண்ணிருக்கோம்னு சொல்ல தெரியாது. அப்படி ஒரு ஸ்திதி இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கவன் நாம்பெல்லாம் நமக்கு பெருமாள் கர்மானுகுணமான பலத்தை, நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரி பலத்தை கொடுக்கணும்னாக்க நமக்கு நித்திய நித்தியம் துக்கத்தை தான் கொடுக்கணும், கஷ்டத்தை தான் கொடுக்கணும். இதுவும் கொடுக்குறவர் பெருமாள் தான், இது சீனிவாசனுடைய திருஷ்டி தான், அந்த பகவத்கிட்டாட்சத்தினால தான் இதுவும் ஏற்படுறதுன்னா இந்த திருஷ்டி தயைக்கு தோழியா ஆக மாட்டாளாம் பெருமாளுடைய திருஷ்டியிலேயே. அத்தை வேற கிளாசிஃபை பண்ற, பாகுபாடு பண்ற, எந்த திருஷ்டி எல்லாம் பெருமாளுக்கு தோழி ஆகவா அப்படின்னா ஸ்ரேயஸ்தூதி, அந்த கட்டாட்சம் யார் மேல படுறதோ அவளுக்கு ஸ்ரேயஸை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது எதுவோ அந்த திருஷ்டி தான், அந்த திருஷ்டி தான் தயாதேவிக்கு சகியாக ஆவாளாம். சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஸ்ரேயஸ்னா என்ன? இது ஒண்ணுமே ஸ்ரேயஸ், எது ஸ்ரேயஸ்ன்னு தெரியுதுயே, இது ஸ்ரேயஸ்னா ஹிதம்னு வச்சுப்போம். எது ஹிதம்? இன்னைக்கு சொல்றோம் பெரிய பணக்காரனா இருக்கிறது ஹிதமா, இல்ல பெரிய படிப்பாளியாக இருந்துருக்கிறது ஹிதமா, இல்ல வந்து தீர்காயுசா 100 வயசு 105 வயசு அந்த மாதிரி இருக்கிறது ஹிதமா, இல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட இருந்துருக்கிறது ஹிதமா, இல்ல இவை எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இருக்கிறது ஹிதமா, இதை காட்டிலும் பகவத் கைங்கரியம் பண்றது ஹிதமா, பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்றது ஹிதமா, எது ஹிதம்? ஸ்ரேயஸ்ரூதி அப்படின்னா நமக்கு எந்த நல்லது கிடைச்சாலும் அந்த நல்லதுன்றது பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலதான் வருது. திருஷ்டியாக நல்லதுன்னு நினைக்கிறது கிடைச்சாலும், ஸ்ரேயஸ்ன்னு நினைக்கிறது கிடைச்சாலும் அது பெருமாளுடைய திருஷ்டினாலதான் வருதுன்றது தெரியுது. அப்ப இது எதை போய் சொல்றது ஸ்ரேயஸ்ரூதின்னு, எந்த கட்டாட்சத்தை சொல்றது அப்படின்னு கேட்டா, பர்மனண்டா நித்தியமாக அழிவில்லாததாக வரக்கூடிய ஒரு ஸ்ரேயஸ் இருக்கு பாருங்கோ, அந்த ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. மீதி எல்லாம் அல்ப பலன்களை கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான மோட்சமாக இரு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் பகவத் கைங்கரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஸ்ரேயஸ் பிரம்மானுபவம் அப்படின்னா இதுதான் ஸ்ரீ. ஸ்ரீன்றது என்னன்றது பார்க்கணும். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்ற, லக்ஷ்மி சம்பன்னகர்னாக்க பெரிய ஸ்ரீமானாக இருந்த அந்தரிஷகத்தை ஸ்ரீமான் விபீஷணன் சொல்ற ராமாயணத்துல. லக்ஷ்மி சம்பன்னம் எங்க காட்டுக்கு போச்சே லக்ஷ்மி சம்பன்னனோ, இங்க நாட்டுல இருந்துன்னாக்கா பரவாயில்ல, காட்டுக்கு போச்சே என்ன லக்ஷ்மி இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேரு, மொத்த செல்வத்தையும் விட்டுட்டு போறேரு, அவரை போய் பார்த்தோம்னா பெரிய செல்வம் அவருக்கு ஏற்படுறது கைங்கரியம். அந்த கைங்கரியமாகிற ஒரு செல்வம் வரப்படினால அந்த கைங்கரியம் தான் பிரதானம்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான் என்பதாக சொல்லுகிற விபீஷணாழ்வான் அந்தரிக்ஷத்துல, அதாவது பரிசக்தா மயாலங்கா மித்ரானுக்க தனானுக்கான்னு எல்லாத்தையும் லங்கையெல்லாம் விட்டுட்டு இங்க வர, அந்த விட்டுட்டு வர இடத்துல போய் அப்ப போய் அவரை பார்த்து அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த ஸ்ரீன்றது எது அப்படின்னா கைங்கரியம்தான் ஸ்ரீ. அந்த கைங்கரியமாகிற ஸ்ரீயை உடைத்தானதாக இருந்திருக்கு ஸ்ரேயஸ்தூதி, அதுதான் ஸ்ரேயஸ்.
அத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது ஸ்ரீனிவாசனுடைய திருஷ்டி. இது மாத்திரமில்ல, சீதோதாரம் சீதமாகவும் உதாரமாகவும் இருக்கக்கூடியது, குளிர்ந்ததாக இருக்கிறது, கொடைவள்ளலாக இருக்கக்கூடியது. ஆர்திரீ பவாமி அமிர்த வருஷனி பைஹி அப்பாங்கைஹி, தேவநாசன் விஷயத்துல சொல்ற அந்த திருவஹீந்திரபுரத்துல எழுந்திரளியுள்ள தேவநாதனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துருச்சுன்னா அமிர்தத்தையே புழியிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அமிர்த வருஷனி பைர் அப்பாங்கைஹி ஆர்திரீ பவாமி அப்படியே நான் மழையில் நினைற மாதிரி நான் நனைஞ்சு போயிடுறேன் உன்னுடைய கட்டாட்ச விசேஷத்தினால என்பதாக. அது குளிர்ந்ததாகவும் இருக்கு, உதாரமாகவும் இருந்துருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டியதுக்கு மேல கொடுக்கிறேதாம். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சுவாமின் பாகின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த சுவாமின் பாகின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பிரம்மானுபவத்தை கொடுத்துருக்க, மகர்ஷிகளுக்கெல்லாம் கிடைக்காததாக இருந்துருக்கிற ஒரு பிரம்மானுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு அந்த பெருமாளுடைய திருஷ்டி என்பதாக. தே அப்படி அப்படி இருக்கிறவாள் தான் தயாதேவிக்கு உயிர் தோழியாக ஆவாளாம். தே சம்மதாம் சக்ஷி, உனக்கு மிகவும் பிரியமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தோழியை என்பதாக சொல்ற. ஸ்ரேயஸ்மூதிம் சகிருதபிதஜே சம்மதாம் யஸ் சகீந்தே சீதோதாராம் அலபத ஜனஹா ஸ்ரீநிவாசஸ்ய திருஷ்டிம் ஸ்ரீநிவாசஸ்ய திருஷ்டிம் ஜனஹா அலபதம். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு ஸ்ரீனிவாசனுடைய திருஷ்டி, அவருடைய கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை சகிருதபி அலபத ஜனஹா, ஒரே ஒரு வாட்டி அந்த ஜென்மாவிலேயான ஒரு ஜென்மாவில் பறக்கச்சே ஜாயமானது தசையில அந்த கட்டாட்சம் கணக்கு வந்துடுத்துனாக்கா என்பதாக சொல்ற. அலபத ஜனஹான்னு சொல்ற, பொதுவாக சொல்ற ஜனஹான்ற சப்தத்துல. ஜனஹான்றதுனால இவ மனுஷ பிராமணன் இல்ல படிச்சவன் படிக்காதவன்றதுலாம் சொல்லாத, பொதுவான சொல்ற வார்த்தையே சொல்லியிருக்கார். நாமளே நானே நினைச்சு பார்த்துப்பேன். நான் இது ஒரு சாதாரண ஒரு பெருக்கிறவனா கூட இருக்கட்டும், இது பெருக்கிறவனா இருந்தா கூட, இதுவும் ஏதோ அவாவா வயிற்று பழைப்பு கோசம்தான் வேலை செய்யறவனா இருந்தான்னா கூட, திருவேங்கட மலையில போய் அந்த பகவத் சன்னதியை பெருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் அவளை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அத்த காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருந்துருக்கு. நானும் இங்க கோவில்ல தேவபெருமாள் சந்தையில பெருமாளை சேவிக்கிட்டு பார்ப்பேன். அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்கா சில இது பெருக்கின் இருப்பா, ஏதோ இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருப்பா, இவாளுக்கு எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பார்த்தியா அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவா ஏதோ வயிற்று பழைப்புக்காக தான் இந்த காரியம் பண்றா, இருந்தாலும் பகவத் சன்னிதியை பெருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் இவாளுக்கு கிடைச்சிருக்க, வேற எங்கேயானா இல்லாதபடிக்கு பண்ணிருக்க அப்படின்னு. அடி பிரகிருதபி அலபத ஜனஹா, அந்த ஜனஹான்னு சொல்றதுனால எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சாமான்யமான பொதுவான ஒரு பதத்தை சொல்ற. அவளுக்கு அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்குனாக்கா நிச்சயமா சொல்றேன், ஜாயமான கட்டாட்சம் ஏற்பட்டாதான் அந்த திருவேங்கடமலையில கொசுவா இருக்கிறதா கூட அதுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கிறதுனாக்கா அது அதுக்கு ஜாயமான கட்டாட்சம் ஏற்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். பிரகிருதபி அலபத ஜனஹா, அயன் தேகவத்தேபி இந்த சரீரத்தோட கூட இருக்க செய்ய கூட அப்படின்னா, இந்த சரீரம்ன்றது இருக்கு பாருங்க, நம்ம சரீரம் இருக்க இது கடனுக்கே பிறந்ததாக இருந்துருக்கு. ஒவ்வொரு பிராமணனும் பறகச்சையே கடன்காரனா தான் பறகுறானா. ஜாயமானோவை பிராமணஹா திருபெரிணவாஜாயதே பிரம்மச்சரியேதர்ஷிப்ரஹாம் யஜ்ஞேன தேவேப்ரஹாம் ரஜயா பிதிருப்தஹா. வேதம் சொல்றது பறகச்சையே கடனோட வரும். ஒருத்தரோட ரெண்டு பேர் ரெண்டு கடன் இல்ல, மூணு பேரோட கடனோட வந்திருக்கலாம். யார் யாருடைய கடன் தெரியுமா? தேவதைகளுடைய கடன், ரிஷிகளுடைய கடன், அடுத்தது பித்ருக்களுடைய கடன் அப்படின்னு மூணு பேரோட கடனோட தான் பறக்கிறா இவா. எல்லாரும் இந்த கடனை எப்படி அடைக்கிறது? என்ன கடன் அடைக்கிறதுன்றதுக்கு பாருங்க, ஆயுஷ் முழுக்க கடன் அடிச்சுட்டே தான் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி? பிரம்மச்சரியேன ரிஷிப்ரஹா, பிரம்மச்சரியேன ரிஷிப்ரஹான்னா வேதாத்தியனம் பண்றதுனாலேன்னு அர்த்தம். வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடனை அடைக்கிடணும். யஜ்ஞேன தேவேப்யஹா, யாகாதிகள் பண்றதுனால தேவதைகளுடைய கடனை அடைக்கிறதாம்.
பிரஜையா பிதிருப்யா நன்மக்களை பெறுவதனாலே குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிருக்களுடைய கடனை அடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால இது மூணும் பண்ணாதான் இவா கடன்ல இருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள்னு வேதம் சொல்றது. இப்போ பெருமாளுடைய கடாட்சம் கணக்கு வந்துட்டோம்னாக்க தேவத்தேவி இந்த தேகத்திலேயே இருக்கச்சேயே கூட இவாளுடைய கடன்ல இருந்து விடுபட்டவாளாக ஆயிடுறா என்பதாக சொல்லுகின்றார். தேவரிஷி பூதாத்மன்றாம் பிதாம் நகிங்கர நாயமருணி ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயண லோககுரும் பிரயந்த நாராயணம் லோககுரும் பிரயந்த. யாரெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற ஒரே ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல சரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றவாளாக இருந்திருக்காளோ நாயம் ரணி அவர்கள்லாம் கடன்காரனே கிடையாது. இங்க இருக்கச்சேயே தேவதர்களிடத்துல இருந்தும் ரிஷிகளிடத்துல இருந்தும் பித்திருக்களிடத்துல இருந்தும் கடன்கள் இவருடைய கடன்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள் என்று பாகவதத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால் அதையே இந்த விஷயத்த சொல்ற தேவத்தேபி அன்றனதாம் விந்தன்னு தேவாதீனாம் அன்றனதாம் விந்தன்னு தேவதைகள் முதல் இவர்களிடத்திலிருந்து கடன்காரத்தன்மையிலிருந்து விடுபட்டிருக்கிறது என்ற. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க இங்க நம்மளுடைய கடன் எல்லாம் போக்கடிக்கிறார். ஆனா சீனிவாசன் இருக்க இருப்பாருந்தோ அவர் கடன்காரராகவே இருந்துருக்கிறார். குபேரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் வாங்கிட்ட கடன் இருக்கு பாருங்கோ அந்த கடனை கொடுத்துட்டு இருக்கா இது வட்டி தான் இப்ப கொடுக்கறதா நிச்சயம் அவர் சம்பாதிக்கிற பணம் மட்டும் வட்டிக்கு தான் போயிட்டு இருக்குதான் கந்தி வட்டி போட்டுருக்கு குபேரன் கொடுத்துருக்கிறது. ஆகையால அவர் குபேரன் தான் இன்னும் கடன்காரனாகவே இருந்துட்டு இருக்குன்னு அங்க அந்த ஒரு திருவேங்கடம் வரைக்கும் ஒரு ஐதிஹியம் சொல்ற வழக்கம். தான் கடன்காரனாக இருந்தது கூட நம்மள கடன்ல இருந்து விடுவிக்கிறாராம். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இது தேவாதி நாம் அன்றுனதாம் அயம் விந்தன்னு சந்தான் முக்தா இவெல்லாம் கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். யாருக்கெல்லாம் ஜாயமான கட்டாட்சம் இருந்திருக்கோ தயாதேவியனுடைய தோழியாக இருந்திருக்கிற சீனிவாசனுடைய கட்டாட்சம் யார் மேலெல்லாம் விழுறதோ அவெல்லாம் பந்தான் முக்தா பலிபிஹி அனகைஹி போர்யதே என்பதார். தற்பிரயுக்தைஹி பலிபிஹி அனகைஹி போர்யதே என்றார். இவெல்லாம் என்ன பண்றா முக்தால போகச்சு தேவதைகள்லாம் இவளுக்கு உபச்சாரம் பண்றாளாம். யாரெல்லாம் இங்க கர்மவச்சாலா இருந்து பூமியில இருந்துருக்காளோ பூமியில இருந்துருக்கச்சே இவா மொத்த பேரும் யாகாதிகள் பண்ணி இவா பண்ற யாகத்தினுடைய பல் யாகத்தினால இதுல சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸ் பாகத்தெல்லாம் தேவதைகள்லாம் ஏத்துக்கிறா. தேவதைகளுக்கெல்லாம் ஆராதனம் பண்றா இவா யாகாதிகள் பண்ணி. அப்பே அந்த தேவதைகளே இவா முக்தாளாக போகச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சு அந்த அத்தியாதிகத்தில போகச்சு ஒவ்வொரு தேவத்தையும் இவானுக்கு உபச்சாரம் பண்றாளாம். ஆத்தியம் பாத்தியம் ஆத்தமனையும் சமர்ப்பிச்சு ஏன்னா அவ்வளவு பெருமையும் அடையவர்களாக இருந்தார். சர்வே ஏஸ்மி தேவா பலிமாவகந்தி இதே வார்த்தை ஸ்ருதியினுடைய வார்த்தையே இங்கேயும் போட்டிருக்கார். பலிமாவகந்தின்றதே பலிபி ரணகைஹி பூரியதே என்பதாக சொல்லுகின்றார். இவர்களுக்கு பூஜை பண்ணி தேவதைகள் நிறம் பெறுகிறார்கள் அவளுக்கு சத்தையை அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தத்ரயுக்தைஹி பலிபிஹி அனகைஹி பூரியதே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. நாம இத்தனை நாளா பூஜை பண்ணிருந்தவா நமக்கு பூஜை பண்ணும்படியான ஒரு சிறிய சீனிவாசனுடைய கட்டாட்சம் ஜாயமான திசையில நமக்கு ஏற்படுத்துறது என்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமா சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் பெருமாளுடைய கட்டாட்சம் ஜாயமான திசையில இருந்திருக்கு. அந்த ஜாயமான கட்டாட்சம் ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாத கணக்கு போயிடுச்சுனாக்க இந்த உபன்யாசத்தையும் நாம செய்ய முடியாது, அதை கேட்கவும் முடியாது, இதை பத்தி சிந்தையும் பண்ண முடியாது, மோட்சார்த்த சிந்தனையே ஏற்படவே போறதில்லை. அப்போ அந்த நியாயமான கட்டாட்சம் ஏற்பட்ட அந்த கட்டாட்சத்தை நாம ஒவ்வொருத்தரும் சரியாக உபயோகப்படுத்திட்டு மேல் மேலும் அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம்
நமக்கு எப்பவும் இருக்கணும்ன்றதான் பிரார்த்தனை பண்ணணும். அப்பேற்பட்ட பிரார்த்தனையை நாம பண்ணிட்டு அந்த சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சமும் தயாதேவியனுடைய கட்டாட்சமும் சீனிவாசனுடைய கட்டாட்சமும் நம்ம மேல வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண சுமசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.